அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுச்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் செல்வகுமார் இணையதளத்துடன் இணைந்து ஆடியோ வடிவ அறிக்கையையும் எழுத்துப்பூர்வ அறிக்கையையும் உங்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் சிங்கப்பூர் மலேசியா மற்றும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆய்வறிக்கை இந்திய நேரப்படி மாலை ஐந்து மணிக்கு பதிவு செய்யப்படுகிறது சிங்கப்பூரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கடந்த சில நாட்களாகவே கனமழை பொழித்து வருகின்ற நிலையில் இன்று காலை கூட ஓய்ந்திருந்த நிலையில் மீண்டும் மதிய மழைப்பொழிவை தொடக்கி இப்பொழுது விலகி இருக்கிற நிலையில் மீண்டும் மழைப்பொழிவு நாளை மதிய மாலையில் மீண்டும் கனமழை பொழிவு இருக்கிறது இப்படி தினசரி குறைந்தபட்சம் மூன்றிலிருந்து ஐந்து சென்டிமீட்டர் மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் சிங்கப்பூரில் பரவலான மழைப்பொழிவை கொடுக்கும் வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி கண்டிப்பாக தேதி வரைக்கும் சிங்கப்பூருக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது ஆக இன்றைக்கு தேதி ஐந்து இன்னும் ஆறு நாட்களுக்கு குறையாது மழைப்பொழிவு சிங்கப்பூரில் இருக்கிறது அதே நேரத்தில் சிங்கப்பூருக்கு சிங்கப்பூரை ஒட்டிருக்கூடிய மலேசியா பகுதிகளிலையும் மலேசியாவின் கிழக்கு கடலோர பகுதிகளிலையும் போல் சுமத்ரா தீவை ஒட்டிய சிங்கப்பூரை ஒட்டிய மலேசியா பகுதிகளிலேயும் அதாவது தெற்கு தென்மேற்கு தெற்கு தென் கிழக்கு பகுதியில் மலேசியா மற்றும் சிங்கப்பூரின் ஒட்டுமொத்த பகுதியிலையும் மழைப்பொழிவு வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி வரைக்கும் இருக்கிறது பதினொன்றாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக கனமழை இருக்கிறது நாளொன்றுக்கு ஒரு முறையாவது பெரும்பாலும் மதிய மாலை நேரங்களில் கனமழை பொழிவை கொடுக்கும் ஆக பதினோராந்தேதிக்கு பிறகு மழை பொழிவு தீவிரம் குறைந்து பதிமூன்றாம் தேதி விலகி வெயில் கூடுதலாகி வெப்பசரண இடிமழையாக பத்து நிமிட மழை திடீர் மழை அப்படி கடும் வெயில் வாட்டும் அதாவது மார்ச் பதினைந்து பதிமூன்றுக்கு மேல் கடும் வெயில் வாட்டும் திடீர் மழையாக வெப்பசரண இடிமழை கருமேகம் சூழ்ந்து திடீர் மழைப்பழிப்பை கொடுத்து திடீர் என்று ஆன் அண்ட் ஆஃப் முறையில் வந்து செல்லும் ஆக பதிமூன்றாம் தேதி தேதி வரை மணிக்கணக்கில் மழை பெய்யும் பதினொன்றுக்கு பிறகு பதிமூன்று வரை சில மணி நேரங்கள் மழை பெய்யும் பதிமூன்றுக்கு பிறகு அரை மணி நேர மழை கால் மணி நேர மழை திடீர் மழை பெரும்பாலும் இரண்டரை மணிக்கு மேல் மாலைக்குள் வெப்பச்சலன இடி மழை அது இடி இருக்கும் வெயில் கடுமையாக இருக்கும் புழுக்கமாக இருக்கும் அது பதிமூன்றாம் தேதிக்கு மேல் மழை அதாவது வானிலையானது மாற இருக்கிறது கோடை வெயில் அதிகரிக்கும் சூரியனின் கூத்துக்கதிர் நிலடுக்கோட்டுக்கு அதாவது சிங்கப்பூருக்கு தெற்கே உள்ள நிலடுக்கோட்டை பகுதிக்கு வரை இருக்கிறது மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி அதற்கு பிறகு படிப்படியாக சிங்கப்பூர் மலேசியா என்ற வடக்கு நோக்கி முன்னேறி தாய்லாந்து மற்றும் வியட்நாம் கம்போடியா பகுதிக்கு ஜூன் இருபத்தி தேதி வரும் அது வரைக்கும் வெப்பம்தான் வெப்பச்சிரணை இனிமழை தான் கடும் வெப்பம்தான் சிங்கப்பூர் மலேசியா பொறுத்த வரைக்கும் கோடை வெயில் கடுமையாக இருக்கும் அதே நேரத்தில் திடீர் இடிமடையும் நல்ல நல்ல மழைப்படிவை கொடுக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு இன்றைக்கும் மழை ஆங்காங்கே ஆங்காங்கே மழை கல்முனை சுற்று வட்டாரத்திற்கு நல்ல படிவை கொடுத்தது நல்ல மழைப்படிவு படிவை கொடுத்தது கல்முனை சுற்று வட்டாரம் அதாவது திரிகோணமலைக்கு தெற்கேயே மழை தான் திரிகோணமலை மழை கிடையாது திரிகோணமலைக்கு தெற்கே திரிகோணமலை கல்முனைக்கு இடைப்பட்ட பகுதி தொடங்கி தெற்கு பகுதி இலங்கையில் நல்ல மழைப்படிவு இப்பொழுது கூட கல்முனை கல்முனைக்கு மேற்கு பகுதியெல்லாம் நல்ல மழைப்படிவை கொடுத்து வருகிறது போல் காலி பகுதிகளில் மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது இந்த மழைப்பொழிவு வரக்கூடிய பதினோராம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் எட்டு ஒன்பது தேதிகளில் கொஞ்சம் ஒன் எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் ஆனால் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் எட்டி பிடிக்கும் எட்டு ஒன்பது தேதிகளில் பத்து நிமிடம் மழைப்பொழிவு லேசாக அல்லது நனைக்கும் மழைப்பொழிவாய் கொடுத்து விட்டு செல்லும் அவ்வளவுதான் தான் போல் தலைமன்னார் பகுதிக்கும் சரி திரிகோணமலைக்கு தெற்கே தான் மழையே இருக்கும் திரிகோணமலைக்கு வடக்கே அனுராதபுரத்துக்கு வடக்கே என்பது தூரல் மழை பொழிவாகத்தான் இருக்கும் நனைக்க மழை பொழிவாகத்தான் இருக்கும் ஆனால் திருகோணமலைக்கு தெற்கே கட் சரியாக சொல்ல போனால் கல்முனை சுற்று வட்டாரம் தொடர்ந்து வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி வரைக்கும் நல்ல மழை பொழிவு இருக்கிறது ப பதினோராந்தேதி வரைக்கும் போது கண்டிப்பாக நல்ல மழை பொழிவு இருக்கிறது அதற்கு பிறகு கோடை வெப்பம் அதிகரிக்கும் வெப்பச்சலன இடிமழை தான் அதுக்கப்புறம் வெப்பச்சலன இடிமழை இருக்கும் கோடை வெப்பம் அதிகரிக்கும் வரக்கூடிய பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் வெப்பச்சலன இடிமழை இருக்குது அது வடக்கு மாகாணங்களுக்கும் கிடைக்கும் யாழ்ப்பாணம் சுந்தரை தலைமன்னார் போன்ற பகுதிகளுக்கும் பதினைந்தாம் தேதிக்கு மேல் வெப்பச்சலன இடைமேடை கிடைக்கும் தொடர்ந்து இணைந்திருந்து வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணிசை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி